நேத்து வரைக்கும் ஸ்டாலின் தான் வர்றாரு, இவருக்கெல்லாம் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஓட்டி கழுவி கழுவி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ அவரோட ஃபோட்டோவை போட்டு ஸ்டேட்டஸில் ஃபயர் விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்து மெடலாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் அறிவிச்ச, அதாவது ஐந்திட்டங்கள் அறிவிச்சன்னு சொல்ல முடியாது, அதை அப்ரூவ் வேறு பண்ணியிருக்காரு கையெழுத்து போட்டு. முதல் கையெழுத்து என்னடா போடுவார் ஸ்டாலின், முதல் கையெழுத்து என்ன போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருந்தேன், இந்த மீம் கூட பார்த்துருப்பீங்க, ராஜினாமா கடிதத்தில் அவர் கையெழுத்து போடுவார்னு. இந்த மாதிரி ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு, நீங்களும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா, இவர் அறிவிச்சா அஞ்சு, ஒரு தரமான சம்பவம், அதுவும் அப்ரூவ் எடர் பண்ணிக்க முதல் கையெழுத்தே தரமான கையெழுத்து தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம், நான் செந்திரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபயர் சிம்பிள்லாம் போட்டு பார்த்தா என்னன்னு வாசித்து பார்த்தா உண்மையிலேயே இது நம்ம தமிழ்நாடு தானா அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவு வச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக அவர் கட்சி தலைவராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து இன்றைக்கி பதவி ஏற்றிருக்காப்புல, அது போக கூட மற்ற அமைச்சர்களும் அவங்களுக்கான பதவி பிரமாணத்தை இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க. அவர் போட்ட முதல் ஐந்து கையெழுத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் யாராச்சும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு சொல்லி என்ன சொல்கிறது கனவுல நினச்சி பார்த்துருப்போம். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பூர்வமாக அமல்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு திட்டம், இந்த முக்கியமான விஷயம், அதாவது இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சுச்சுவேஷனில் தனியார் மருத்துவமனையில் நம்ம அட்மிட் ஆனால் எவ்வளோ செலவு வரும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் ஒரு வாரம் நீங்கள் அட்மிட் ஆகி நீங்கள் கொரோனா அந்த இதுக்கான நடவடிக்கை மருத்துவம்லாம் பண்ணிங்கன்னா கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட காப்பீட்டு திட்டம் மூலியமாக கவர்மெண்ட்டே அதுக்கான செலவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணுன்றது கிடையாது, தனியார் மருத்துவம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எமர்ஜென்சியாக போகிறீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குன்னா பரவாயில்ல, அங்கே போய் அட்மிட் ஆனாலும் உங்களால் கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அதுக்கான செலவை ஏற்றுக்கிறோம். வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த திட்டமானது போட்டிருக்காரு. அடுத்து பால் பாக்கெட்டு, ஆவின் பால் பாக்கெட்டில் 3 ரூபா ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா பாலோட விலை பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை பழகிட்டோம் நம்மளும், அதுக்கப்புறம் அதை யாரும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் இன்னமும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த பால் பாக்கெட் வாங்கினதுனால மிச்ச பொருட்கள் வாங்குறதுக்கெலாம் காசு தட்டுப்பாடு இருக்கிறதா செய்யும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொரு விஷயம், ரேஷன் கார்டு அட்டைக்கு பார்த்திங்கன்னா 4000 ரூபா பார்த்திங்கன்னா இந்த மாதம் நமக்கு வரப்போகுது. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி மாதம் 2000, பிப்ரவரி மாதம் 2000, இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் குடும்ப அட்டைதாரர்கள் பார்த்திங்கன்னா 4000 ரூபா பார்த்திங்கன்னா இந்த கொரோனா நிவாரண பணமாக பார்த்திங்கன்னா நமக்கு தரப்போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா ஃபஸ்ட்டு அதாவது 2020 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழக அரசு பார்த்திங்கன்னா மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது பத்தாது, மினிமம் ஒரு கார்டு குடும்பத்தாரர்களுக்கு 5000 ரூபான்னு தரணும், அப்போ தான் மினிமம் அவங்க ஒரு மாதத்துக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்லி நிறையா போராட்டம் பண்ணார். ட்விட்டரில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பேசினார். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா 4000 ரூபான்னு சொல்லி ஒரு கார்டு அடிக்க சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா அடிப்படையில் 4000 ரூபா வருது ஜனவரி மாதம் இப்படி வரமும் சேர்த்து. ஆனால் இது எப்படி இந்த மாதம் அப்படி சேர்த்து கொடுத்துட்டு அடுத்து பேரிடர் காலம் ரொம்ப கொரோனா பரவமோ என்ன மாதிரி செய்வான்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 4000 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவர் சொன்னதை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்தது நிறையா பேர் இதையும் ரொம்ப பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னென்னா மகளிர்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க எத்தனை வயசாக இருக்கட்டும், இப்போ மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து பெரியார் போகிறது சிம்மக்கல் லோக்கல் டிராவல்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பணம் கெட்ட தேவையில்லை, முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இலவசம். இதே இது நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை திருச்சி அந்த மாதிரி போகிறீங்க, டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் மாறி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கட்டணம் இருக்கும். ஆனால் உள்ளூர் பேருந்துகளில் கவர்மெண்ட் பேருந்துகளில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு விதமான கட்டணமும் கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது நாலுமே பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு என்ன இந்த திட்டம் தான் சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப நாளாக இது தமிழ்நாட்டில் இது நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குரியாக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சபைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்களா, அங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியானது நியமிக்கப்படுவாங்களாம். அந்த தொகுதி பிரச்சனைகள் என்னன்னு அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நேரடியாக
முதலமைச்சர்கிட்ட சொல்கிற மாதிரியே இங்கேயும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கான நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு ஒரு சட்டம் வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரு. ஸோ இந்த அஞ்சு திட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அவர் முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. ஸ்டாலின் தான் வராரு அந்த பாட்டு போடும்போது, வெற்றி நடை போடும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோல் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில். இப்போ அவர் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சு திட்டத்தில் ஃபஸ்ட்டு அவர் சைன் போட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இதோ அதை அப்ரூவ் அவர் கொடுத்து நியூஸில் சொல்லும் போதே உண்மையிலே பார்த்தோன்னே எனக்கு என்னடாது எல்லா திட்டமும் சூப்பராக இருக்கே, உண்மையிலே வரவேற்கத்தக்க திட்டங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அதையுமே பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பே கிடையாது, அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சாச்சு, நிறையா கோவிலுக்கு போனால் கூட அந்த மாதிரி சிஎம் சீட்டில் உட்கார முடியாதுன்னு சொன்னோடனே இங்கே அவரோட பேரை சொல்லி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் எடிட்லாம் பண்ணி போட்டு செஞ்சாங்க. ஸோ அந்த அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய செருப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் அவரை நம்பி அத்தனை வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி எடுத்து செஞ்சுருக்காங்க. நான் இப்போலாம் பேச பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேவான்னு கேட்பீங்க, ஆனால் நான் இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே போடலை. நான் என்ன வரப்போனா இந்த ரெண்டு கட்சி தான் அடுத்தடுத்து ஆண்டுட்டு வராங்க, அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டில் சொல்லி நான் வேற ஒரு கட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா ஓட்டு சொல்லிச்சேன். அந்த நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நீ உடனே திமுக சப்போர்ட்டரா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் இந்த ரெண்டு கட்சிக்குமே நான் ஓட்டே போடலை, வேற ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கூட நான் பதவி ஏற்கிறது கூட நான் அவ்வளோ உட்காந்து பார்க்கல. சரி நீ ஸ்டாலின் முதலமைச்சராரா அதோட தான் அப்படி தான் இருந்துச்சு நீ டே. ஆனால் அவர் அறிவித்த திட்டங்களாக இருக்கட்டும் அதை இன்றைக்கே அவர் சைன் போட்டு அதை அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது உண்மையிலே இவர் வந்து இந்த அஞ்சு வருஷம் இதே மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு ரொம்ப அடிப்படை, அதாவது ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற திட்டங்களாக போட்டு ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டான்னு வச்சோங்களேன், அடுத்து மக்களே பார்த்திங்கன்னா இவர் பிரச்சாரம் போகணும் இந்த மாதிரி பணம் ஓட்டு காசு கொடுக்குன்ற அவசியமே இருக்காது. இவர் தான் அடுத்த அடுத்து முதல்வர் வருவார். எதிர்கட்சி என்ன தான் சொன்னாலும் சரி நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த திட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா இன்னையோட ஹைலைட்டே, எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இது தான், நிறையா பேர் வாழ்த்துக்கள் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ என்ன எனக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் என்ன குறை சொல்கிறதுக்கு, இதே மாதிரி மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல திட்டங்களாக போட்டிங்கன்னா இப்போ இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு வச்சுக்கோங்களே, சரி இந்த தொட்டா அவருக்கு மனுஷனுக்கு ஓட்டு போட மாட்டேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் இவருக்கு தான் ஓட்டுன்ற மாதிரி மாறிடும். ஸோ நிறைய பேர் அதாவது அதர் கட்சி சப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு கழுவி கழுவி ஊற்றாதீங்க. நான் மக்களுக்கு நல்லது நடந்துச்சு அதை பற்றினா தான் வீடியோ போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ இந்த அஞ்சு திட்டங்களும் பக்காவான திட்டங்கள், இதே மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாடு மேம்படணும், தமிழ்நாடு உண்மையிலே வெற்றி நடை நோக்கும் தமிழகமே தான். என்னடா நீ திமுக பற்றி பேசிட்டு ஏடிஎம்கே பாட்டு பாட நினைக்காதீங்க, வெற்றி நடை போடும் தமிழகமே அந்த ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி வணக்கம்.